Hi, welcome to Simple Maths. Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் TET Maths Day 59 கான 5 important questions பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். டே 59 கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். m plus n மற்றும் 3m minus 7n ஆகியவற்றை அடுத்தடுத்த பக்கங்களாக கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் என்ன உருவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இணைகரம், அந்த இணைகரத்தினுடைய சுற்றளவு கேட்டிருக்காங்க. அதில் உள்ள அடுத்தடுத்த பக்கங்கள், அதாவது ஒரு பக்கம் வந்து m plus n அப்படின்னா அடுத்த பக்கம் வந்து என்ன அப்படின்னா 3m minus 7n. ஓகேவா, அடுத்தடுத்த பக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய சுற்றளவு என்ன, அதான் நமக்கு க்வெஸ்சன். இப்போ இணைகரத்தில் நமக்கு தெரியும் எதிரெதிர் பக்கங்கள் வந்து சமம். ஓகேவா, அப்போ இது m plus n அப்படின்னா இங்கேயும் m plus n தான், இங்கே 3m minus 7n-னா இங்கேயும் 3m minus 7n தான். இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது என்ன அப்படின்னா 2 இன்று ஏ ப்ளஸ் பி. ஓகேவா, இது நீங்கள் ஃபார்முலா தான் போட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த நாலு பக்கத்தையும் நீங்கள் கூட்டணும், அதுதான் சுற்றளவு, சுற்றி உள்ள அளவுகள். ஓகேவா, ஸோ நம்ம இந்த ஃபார்முலா படியும் போடலாம், அல்லது இதை டைரெக்டாக அங்கே எம் ப்ளஸ் என் 3 + 3m மைனஸ் 7n ப்ளஸ் எம் ப்ளஸ் என் ப்ளஸ் 3m மைனஸ் 7n, இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, இப்போ நான் ஃபார்முலா படி அப்ளை பண்ணுறேன். 2 இன்று ஏ, ஏ அப்படிங்கிறது என்னது, முதல் அளவு எம் ப்ளஸ் என், அடுத்தால ப்ளஸ் பி, பிங்கிறது வந்து எவ்வளவு 3m மைனஸ் 7n. ஓகேவா, இப்போ ஈக்குவல் டு 2 இன்று ப்ராக்கெட்டுக்குள்ளே மாதிரி சுருக்கிக்கலாம், இங்கே ஒரு எம் இருக்குது, இங்கே 3m இருக்குது, அப்போ டோட்டலாக 4m ஆகும், இங்கே 7n, இங்கே n, இங்கே மைனஸில் இருக்குது, இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம், மைனஸ் 6n வந்துடும். ஓகேவா, n வந்து 2 உள்ளே கொண்டு பெருக்குனா அதுதான் நமக்கு ஆன்சர். பெருக்குங்க, 4 × 2 = 8m மைனஸ் 6 × 2 = 12n. இதுதான் என்ன அப்படின்னா நம்ம க்வெஸ்சனில் கொடுத்துருக்கிற இணைகரத்தினுடைய சுற்றளவு. ஓகேவா, செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஒரு வாகன ஓட்டுநர் 3.2 மணி நேரத்தில் 135.04 கிலோமீட்டர் தொலைவை கடக்கிறார் எனில் வாகனத்தின் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேரம் கொடுத்துருக்காங்க, தொலைவு கொடுத்துருக்காங்க, வேகம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மூணையும் யூஸ் பண்ணி வர்ற ஃபார்முலா என்னென்னா தொலைவு ஈக்குவல் டு வேகம் இன்று நேரம். ஓகேவா, வேகத்தையும் நேரத்தையும் நம்ம பெருகணும்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், தொலைவு கிடைச்சிரும். இங்கே உள்ள ஆன்சர் பாருங்கள், எல்லாமே 422 அப்படி தான் இருக்குது. ஓகேவா, 42. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3.2 இந்த நம்பரையும் பெருக்குனா நமக்கு இது கிடைக்கணும் அப்படிதானே, அதாவது நேரமான 3.2 மணியையும் வேகம் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க 422 வச்சுக்கிடுவோம், அந்த ரெண்டையும் பெருக்குனா நமக்கு இது கிடைக்கணும். ஆன்சர் கிடைக்கும் போது 2 இடந்தள்ளி புள்ளி இருக்குது. ஓகேவா, நமக்கு இங்கே நேரத்தில் வந்து 1 இடந்தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வேகத்திலையும் 1 இடந்தள்ளி புள்ளி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே 2 இடந்தள்ளி புள்ளி வைக்க முடியும். ஓகேவா, அப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது. ஸோ ஆன்சரில் ஒரு புள்ளி உள்ள ஆப்ஷன் எது, சி தான் ஆன்சர். ஓகேவா, இங்கேயும் 1 இடந்தள்ளி, 422 பெருக்குனீங்கன்னா 13,504 வருது. ஓகேவா, இங்கே 1 இடந்தள்ளி புள்ளி இருக்குது. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர்லையும் 1 இடந்தள்ளி புள்ளி இருந்ததுன்னா ஈஸி, அப்போது ஆன்சரில் நமக்கு 2 இடந்தள்ளி புள்ளி வரும். ஓகேவா, ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை விட்டுட்டு நீங்கள் வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு தொலைவு பை நேரம்னு போட்டு செஞ்சீங்கன்னா கட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா, ஸோ இப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 422 தான் எல்லா இதுலேயுமே இருக்குது. ஸோ நேரத்தையும் வேகத்தையும் பெருக்குனா நமக்கு தொலைவு கிடைக்கும். நேரத்தில் 1 இடந்தள்ளி புள்ளி இருக்குது, அப்போ கண்டிப்பாக வேகத்துலேயும் 1 இடந்தள்ளி தான் புள்ளி இருக்கணும், ஏன்னா நமக்கு ஆன்சரில் 2 இடந்தள்ளி புள்ளி இருக்குது. ஓகேவா, அப்போ இங்கே 1 இடம், ஆன்சரில் 1 இடம். ஸோ நமக்கு 2 இடந்தள்ளி புள்ளி வந்துடும். ஓகேவா, ஸோ ஆன்சர் வந்து என்னது, 42.2 கிலோமீட்டர் பெர் மணி. ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். 4x² + 6xy பெறுவதற்கு 3x² + xy + 3y² உடன் எதை கூட்ட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதை பெறுவதற்கு. ஓகேவா, அப்போ இதுதான் நமக்குள்ள ஆன்சர். அப்போது 4x² + 6xஐ நம்ம பெறணும்னா இந்த நம்பர் கூட எதை கூட்டணும், அப்போ இந்த நம்பர் 3x² + xy + 3y² இந்த எண் கூட ஏதோ ஒன்றா கூட்டுறோம், கூட்டுறதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பெரிய எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். சரியா, இந்த இதை கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைக்கணும், 4x² + 6xy கிடைக்கணும். ஓகேவா, இதை பெறுவதற்கு, இது நமக்கு கிடைக்கணும்னா
இந்த எண் கூட எதை கூட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேமை நம்ம இந்த சைடு கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்தோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது, 4x² + 6xy இருக்குது. இங்கே உள்ள டேமை இந்த சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா? இங்கே எல்லாமே ப்ளஸ் தான், ஸோ எல்லாம் மைனஸ் போட்டு எழுதிடலாம். -3x² - -xy - -3y² ஓகேவா? இப்போ பாருங்கள், ஈக்குவாலிட்டி 4x² ஒத்த உறுப்புகளை கூட்டணும். 4x² - 3x² போனால் நமக்கு என்ன வந்துடும், x². அடுத்தால xy இருக்குது, ஒரே ஒரு டேம் தான் நமக்கு xy இருக்குது. சாரி, இங்கே ஒரு டேம் இருக்குது, இங்கே 6xy, இங்கே 1xy. 6 1 கழிச்சா நமக்கு என்ன வந்துடும், 5. பெரிய எண்ணின் அடையாளம் ப்ளஸ், ஸோ +5xy. அடுத்தால பாருங்கள், அடுத்து இந்த டேம் முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு, y² வந்து இந்த 1 தான் இருக்குது. ஸோ நம்ம -3y² நம்ம அப்படியே எழுதிடலாம். ஓகேவா? ஸோ எதை கூட்ட வேண்டும், x² + 5xy - 3y² நம்ம கூட்டணும். ஓகேவா? புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். க்வெஸ்சனை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த டேமை பெறுவதற்கு இந்த டேமுடன் எதை கூட்ட வேண்டும், அப்போது இது கூட எதை கூட்டுறோமோ அதை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம், கிடைக்கிறது இது. இங்கே இருக்கிற ப்ளஸ் டேம் எல்லாம் இங்கே வரும்போது மைனஸ் ஆகும், ஒத்த உறுப்புகளை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்கள், கொடுக்கப்பட்ட படத்தில் எக்ஸின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து ரெண்டு கோடுகளும் இணைன்னு கொடுத்துருக்காங்க, ABCD. ABCD இணையான கோடுகள், அதை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது. ஓகேவா? அப்போ ஏற்படுகிற ஒத்ததிர் கோணங்கள் சமம், ஒன்றுவிட்ட கோணங்கள், அடுத்து ஒன்றுவிட்ட உள் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, அப்படி நிறைய பண்புகள் இதுக்கு இருக்குது. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு இணை கோடுகள் ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுது, அதனால் ஏற்படுகிற எதிர் ஒத்ததிர் கோணங்கள் சமம். அப்போ இது 3x அப்படின்னா இதுவும் நமக்கு என்னதான் வரும், 3x தான் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தால ஒன்றுவிட்ட உட்கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. அப்போ 3x-ஐயும் கூட்டினா நமக்கு என்ன வரணும், 180 டிகிரி வரணும். அதுல இருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அப்போ இதுல இருந்து 3x-ஐயும் கூட்டினா 4x = 180 டிகிரி. அப்போ x = 180, இங்கே பெருக்கையில் இருக்கிற 4 இங்கே வரும்போது வகுத்தலாம் மாறும். 4 4 16, மீதி 2 20, 5 4 20. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ வருது, 45 டிகிரின்னு வருது. ஓகேவா? இந்த பண்புகள் தெரிஞ்சுது அப்படின்னா டைரெக்டாக நம்ம 3x, x, 4x, அதுலேருந்து 180. அப்போ எக்ஸ் என்னது, 180 4 வகுக்கணும். இந்த ஒரு டேம் மட்டும் எழுதி நீங்கள் கேன்சல் பண்ணிங்கனாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? உங்களுக்கு தெரியலவங்களுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன், ஸோ புரிஞ்சுக்கோங்க. அடுத்தால 5th க்வெஸ்சன் பாருங்கள், அடுத்தடுத்து வரும் 3 எண்களின் கூடுதல் 30 எனில் நடுவில் அமையும் எண். நமக்கு க்வெஸ்சனில் நடுவில் அமைகிறது 3 எண்கள் இருக்குது. ஓகேவா? இதில் நடுவில் அமைகிற எண் வந்து எது, இந்த 4 எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம், க்வெஸ்சன்லேருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறத விட கொடுத்துருக்கிற சாய்ஸ்லேருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கிற எண்கள் எல்லாமே நடுவில் உள்ள எண்கள். ஓகேவா? அப்போ சென்டராக 10 இருக்குது. அப்போ இதுக்கு அடுத்தடுத்துன்னு கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுக்கு முந்தின நம்பர் என்னது, 9. இதுக்கு அடுத்தால நம்பர் என்னது, 11. இப்போ இதை கூட்டுங்க, 9, 10, 19, 19, 11 எவ்வளோ வந்துடும், 30 வந்துருச்சு. ஸோ கூடுதல் நமக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு, 30 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்ததையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். இங்கே 11, இதுக்கு முந்தின எண் வந்து 10, இதுக்கு அடுத்த எண் வந்து 12. ஓகேவா? 10, 11, 21, 21, 12 33 வருது. அப்போ நமக்கு இது தவறானது. அதே மாதிரி இங்கே இதுக்கு முந்தினது 11, இதுக்கு அடுத்தால 13. ஒற்றைப்படை எண்களை கூட்டினாலே தெரிஞ்சிடும், 3, 2, 5, 1, 6, இங்கே நமக்கு 0 தான் வரணும். அப்போ இதுவும் தவறானது. இப்போ 9, 9 முந்தின நம்பர் 8, 9 அடுத்த நம்பர் 10, 10, 19, 27, 30 வரல. அப்போ நமக்கு இதுதான் ஆன்சர். ஓகேவா? நீங்கள் இப்படி எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறோன்னு அவசியம் இல்லை. நம்ம செஞ்சுட்டே வரும்போது எது ஆன்சரோ அதை கூட ஒரு நேரம் செக் பண்ணிவிட்டு அதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் முக்கியமான 5 க்வெஸ்சனும் நம்ம பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கேட்கலாம். இப்போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 59 நாட்கள் ஆகுது, டெய்லி 5 வினாக்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோக்கள் பார்த்தாலே மேக்ஸில் வந்து ஃபுல் மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.